படித்த பையனான வேதாந்தம் தூத்துக்குடி கிராமத்தில் உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை. பட்டணம் போனால் எப்படியோ ஏதேனும் ஒரு உத்தியாகம் சம்பாதித்துக் கொள்ளலாம், அப்புறம் படிப்படியாக மேலே ஏறிக்கொள்ளலாம் என்ற திடமான நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. செல்லத்தை அவன் பல விதங்களில் தைரியமூட்டினான். அவள் கண்ணீரை துடைத்தான். இத பார் செல்லும், பிஏ பாஸ் பண்ணிருந்தா மட்டும் என்ன, உடனே யாராவது வேலை கொடுத்து காத்துட்டு இருக்காங்களா? அதுக்கு எத்தனையோ வேண்டியிருக்கு. போன வருஷம் கும்பகோணம் காலேஜில் படித்து பாஸ் செஞ்ச ஒரு பிஏவை நான் நேற்று கூட பார்த்தேன். வேலை எதுவும் கிடைக்கல. நல்ல வேலை, அவன் அத்தியாயனம் செஞ்சுருந்தது உபயோகமாக இருந்து இப்போ 10 வீட்டில் உபாத்தியாயம் செஞ்சு பிழைக்கிறான். அது இருக்கட்டும், நீங்கள் ஏதானும் பிஸ்னஸ் செய்யலான்னாலும் கையில் ரொக்கம் இல்லையே என்று ஏங்கினாள் செல்லம். பிஸ்னஸ் பண்ணுறவன் எல்லாம் பழச்சு விடுறானா? அரிசி மனுஷனுக்கு முக்கியம், அதை வாங்கி சாப்பிட்டு தான் ஆணும், வேற வழி இல்லை. அதுக்காக அரிசி பிஸ்னஸ் பண்ணுறவன் அத்தனை பேருக்கும் லாபம் கிடைச்சிடுறதா? எத்தனை பேர் மூழ்கி போயிருக்கா? மனுஷனுக்கு அடிப்படையா அதிர்ஷ்டம் வேணும். என் அதிர்ஷ்டத்தை பார்த்து விடுறேனே. எல்லாத்துக்கும் பதில் தயாரா வச்சிருக்கல அம்மாஞ்சி என்று கண்ணீரிடையே புன்னகை செய்தாள் செல்லம். அப்படி இல்லை, இப்போ அப்பா எனக்கு சொத்து வச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? தூத்துக்குடியில உட்காந்துன்னு 4 வேளை சுருக்கா சாப்பிட்டுட்டு வீண் பொழுது போக்குவேன். இப்போ ஒவ்வொரு வேளை சாப்பாடும் நான் சம்பாதிக்க வேணுமே. அதுல இருக்கிற சுகம் பெருமை எல்லாம் எத்தனை? ஒரு வேலையும் இல்லைன்னு ஆகிட்டாலும் ஒன்றும் மோசம் போயிடல. நேராக குஞ்சுல ஆசிரியர்கிட்ட போய் நான் தவறாமல் கதை எழுதுறேன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது மாதிரி 4 பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தா நமக்கு வேண்டியதாச்சு. அப்புறம் கொஞ்சம் பேர் ஏற்பட்டு நாடகம் சினிமான்னு கதை வசனம் எழுத எல்லாம் எழு ஆரம்பிச்சுட்டேன்னா பங்களா கார்னு லட்சுமி கடாட்சம் தானாக ஓடி வருது என்ன? செல்லத்தின் கண்களில் நீர் வழிந்து கொண்டே இருந்தது. பல வகைப்பட்ட உணர்ச்சிகளால் வெளிவந்த கண்ணீர் அது. வேதாந்தம் மனம் தளராமல் பேசுவதில் அவளுக்கு பெருமை உண்டாயிற்று. எத்தனை நன்றாக இருக்க வேண்டிய பிள்ளை இன்று விதியின் சதியினால் இப்படி மாறிவிட்டான் என்று துக்கமும் கூடவே எழுந்தது. ஆனானப்பட்டவர்கள் வாழ்க்கை என்னும் புதிரை அவிழ்க்க முடியாது. அல்லல் பட்டு திரியும் போது எந்த அனுபவமும் இல்லாத ஒரு இளைஞனால் என்ன சாதித்து விட முடியும் என்ற அச்சமும் ஏற்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக வேதாந்தம் பிழைப்பு தேடிப்போனால் தனியாகத்தான் போக வேண்டியிருக்கும் என்ற ஞாபகம் அவளை விட்டு நீங்கவில்லை. அவன் கஷ்டப்பட்டோ கண்ணீர் விட்டோ உழைத்தோ பட்டணத்தில் முயற்சிகளை செய்து பார்க்கும்போது அவள் மட்டும் இந்த குக்கிராமத்திலே தங்கி அவன் கடிதங்களை எதிர்பார்த்து நாளை கடத்தி கொண்டு போக வேண்டும். திடீரென்று ஒரு கலக்கமும் அவளுக்கு ஏற்பட்டது. வேதாந்தம் பட்டணம் போனால் பட்டணம் எத்தனை பெருசு, அதில் எத்தனை மாட மாளிகைகள் இருக்கும், அங்கே அவனுக்கு புதிய புதிய சிநேகங்கள் ஏற்படக்கூடும், பாட்டும் படிப்பும் நடனமும் சாமர்த்தியமும் கொண்ட எத்தனையோ கன்னிகைகள் அவனை பார்க்க நேரிடலாம். அப்போது இந்த பட்டிக்காட்டு செல்லம் அவனுக்கு அழகியாக தோன்றுவாளா? அவன் மனம் மாறாதா? ஒரு கால் அவளை அவன் அடியோடு மறந்துவிட்டால்? வேதாந்தம் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவளுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை புத்தகத்திலிருந்து படிப்பவன் போலவே புரிந்து கொண்டும் விட்டான். நீ அனாவசியமா எதுக்கும் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் நினைச்சு புழுங்கின்னு இருக்க. உன் அம்மா இஷ்டப்பட்டா இன்னைக்கே நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். ஆனா நாம ரெண்டு பேரும் குடுத்தனம் பண்ண இயலாத நிலையில ஒரு முடிச்ச போட்டுக்கிறது எப்படி சரியாகும்? நீயே எனக்கு அதை சொல்லியிருக்கியே என்று கேட்டான். வேதாந்தத்தின் அத்தையும் அவன் பேச்சை ஒப்புக்கொண்டாள். நீ சொல்றது சரிதான், பாஸ் பண்ணிந்தியானா இன்னும் தைரியமா நீ வேலை தேடலாம். எதுக்கும் சீக்கிரம் பார், பெருமாள் இருக்கார் என்று சொன்னாள். அத்தையின் வீடு படுமோசமாக இருந்தபடியால் வேதாந்தம் சட்டென்று 400 ரூபாயை எடுத்து போட்டு பூராவும் ஓடு மாற்று செய்தான். புழக்கடை பக்கங்களை கொத்தனாரை கொண்டு சீர்திருத்தினான். நிலையுடன் கதவுகள் ஆட்டங்கண்டு கரையானுக்கு விருந்தாகி இருந்ததையும் செப்பனிட்டான். அத்தை என்ன சொல்லியும் அவன் கேட்காமல், நீ சும்மாரு, என் வீடு இப்படின்னு நான் பார்த்துட்டு இருப்பேனா? இனிமே இதுதானே என் வீடு என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டான். காலஞ்சென்ற துரைசாமி ஐயங்காருக்கு வேதாந்தத்தின் அத்தை புருஷர் இவர். ஆடுதுறையில் கனகம் என்று ஒரு தங்கை உண்டு. அவள் ரங்கநாதம் என்பவருக்கு இளையாளாக வாழ்க்கைப்பட்டு 2 பிள்ளைகள் ஒரு பெண்ணுடன் திமிராக வாழ்ந்து வந்தாள். ஆடுதுறையில் ரங்கநாத ஐயங்கருக்கு மளிகை வியாபாரம். அருகில் 5-6 மைலிலேயே நிலப்புலன்களும் இருந்தன. வைரக்கடுக்கனும் ஜரிகை அங்கவஸ்திரமும் வெற்றிலை வாயுமாக சதா கல்யாண புருஷனாக அவர் தோற்றம் இருக்கும். வரும்போதே வாசனை திரவியங்களின் சுகந்தம் வீசும். நாரசிங்கம்பேட்டையில் அவருக்கு ஒரு இஷ்ட நாயகி உண்டென்றும் கூட வதந்தி. கடையில் நல்ல வியாபாரம். ரங்கநாத ஐயங்கார் கடை சாமான்களில் கல் தும்பு ஒன்றும் காண முடியாது, சுத்தமாக இருக்கும் என்ற கியாதி அந்த வட்டாரத்தில் உண்டு. வியாபாரம் கரார். இன்று ரொக்கம் நாளை கடன் என்ற பலகையில் சொல்லியபடி கண்டிப்பாக நடத்தி வந்தார். அவருடைய நிலங்களுக்கு பக்கத்தில் சுமார் 1.5 ஏக்கர் நிலத்தின் மீது அடைமானமாக ஒரு ஆசாமி வேதாந்தத்தின் அத்தையிடம் 1000 ரூபாய் வாங்கியிருந்தான். பல வருஷங்களாக வட்டியுடன் வட்டி சேர்ந்து அது இன்று 1800 ரூபாயாக இருந்தது. அந்த பணம் ஒன்றை தவிர அவளுக்கு வேறு இல்லை என்ற நிலைமையும் இப்போது இருந்தாள்.
எத்தனையோ முறை கேட்டு பார்த்தும் வருகிற வழியாக இல்லையாதலால் வேதாந்தத்திடம் அத்தை ஒரு யோசனை சொன்னாள். ரங்கநாதன் கையில நல்ல பணம் சேர்ந்திருக்கு. நம்ம பத்திரத்தை மேடோவர் வாங்கி கொண்டோம்னா அவனுக்கு பணமோ நிலமோ கிடைச்சிட்டு போகட்டும், அவன் மிரட்டி வசூல் பண்ணிக்குவான், நம்ம கைக்கு பணம் கிடைக்கும் என்று சொன்னாள். வேதாந்தம் உத்தியோகத்துக்கு பிரயத்தனமும் செய்யும் முன் இரண்டு பேருமாக போய் கனகத்தை கண்டு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று ஒரு தீர்மானம் செய்து கொண்டார்கள். தேசிகாச்சாரி இறந்து போனதற்கு துக்கம் விசாரிக்க கனகமோ ரங்கநாதமோ வரவில்லை. ஒரு முக்காலனா கார்டு கூட போடவில்லை என்பதையும் மறந்துவிட்டு வேதாந்தம் அத்தைக்கு துணையாக போனான். வெகு நாட்களுக்கு பிறகு தன் தமையன் மனைவி வருவதை பார்த்து கனகம் ஆச்சரியப்பட்டு போனாள். வழி தெரிஞ்சுதா என்று கேட்டாள். பல பழைய துக்கங்களை பற்றி இருவரும் சலசலவென்று உள்ளே பேசிக் கொண்டிருந்த போது கூடத்தில் ரங்கநாத ஐயங்காரும் வேதாந்தமும் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொண்டார்கள். உன்ன 8 வயசுல பார்த்தது என்றார் ரங்கநாதம். உங்களை நான் ஒரு சமயம் கும்பகோணத்துல பார்த்துருக்கேன் மாமா வீட்டுல, ஆனா நீங்க என்ன அப்போ அடையாளம் கண்டுக்கவே இல்லை என்றான் வேதாந்தம். இருக்கும், நான் கோபால்சாமி வீட்டுக்கு வந்தா காரேஜ் முடிச்சுட்டு உடனே திரும்பிடுறது வழக்கம், அந்த வீட்டுல 6 மணி தங்கினா கூட பாவம் என்றார் ரங்கநாதம். பிறகு ஏகதேசமாக வைரம் கோபால்சாமி ஐயங்காரை திட்டினார். சி, மனுஷன் பணம் சம்பாதிக்க வேண்டியதான், அதுக்காக இப்படி கேவலமா பிறர் குடும்பத்தை அழிச்சா சாப்பிட்றது, நம்ம தலைக்கு மேல ஒரு பகவான் இல்லை, நாளைக்கு அவன் நம்மளை கேள்வி கேட்காம விடமாட்டான் என்றார். வேதாந்தம் அவருடைய கோபாவேசத்தை கண்டு வியந்து போனான். இவர்கள் பேச்சினிடையே அடிக்கடி ஏதோ வியாஜியமாக கனகம் வந்து நிற்பதும் சற்றே கவனிப்பதும் பிறகு உள்ளே போவதுமாக இருந்தால் அவள் வேதாந்தத்தை பார்த்து புன்னகை செய்வதும் அனுதாபப்படுவதுமாக நடித்தாள். பிறகு மெல்ல வேதாந்தம் வந்த காரியத்தை சொன்னான். தன்னிடமிருந்த பத்திரங்களையும் அவரிடம் படிக்க கொடுத்தான். வெகு நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தார் ரங்கநாதம். பத்திரிகையை பிரித்து பார்த்துவிட்டு சுத்தா அயோக்கிய பயலாச்சே, அவன் கையில பணம் இருந்தாலே கொடுக்க மாட்டான், இப்ப பைசா இல்லையே என்றார். ஏதோ நீங்க மனசு வச்சா நடக்கும்ங்கிறா அத்தையின் நம்பிக்கை. தவிர நானும் சீக்கிரத்துல மெட்ராஸ் போக வேண்டியவனால ஒரு ஏற்பாடு செஞ்சுள்ளான்னு வந்தேன் என்றான் வேதாந்தம். நீ சொல்றது சரி, அந்த போக்கிரிய என் மாதிரி ஒருத்த அதட்டினா ஒழிய மசியவே மாட்டான், உன் அத்தைக்கு கதி இல்லை, அவ சூட் போட்டுன்னு வரமாட்டாங்கிற தைரியம் இருக்குமே, ஆனா ஒன்னு நான் சொல்வேன் என்று கூறி அவர் நிறுத்தினார். வேதாந்தம் ஆவலுடன் கேட்டான். துரைசாமி அவன் தங்கைய எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தான்ல, என்ன அப்போ நல்லா ஏமாத்திட்டான், அதெல்லாம் பழங்கதை, நீங்க இப்போது இருக்கிற நிலைமையை நினைச்சு பார்த்துதான் சொல்றேன். எனக்கு சீர் செய்யறதா சொல்லி ஏமாத்தினான், போதா குறைக்கு 200 ரூபாய் வேற கைமாத்து வாங்கின்னு கொடுக்கவே இல்லை, எல்லாம் நோட் புக்ல இருக்கு. வேதாந்தம் திகைத்து போய் உட்கார்ந்தான். அவன் அத்தை புருஷன் துரைசாமி இறந்து போய் வருஷ கணக்காகிறது, இன்று அவர் குடும்பம் நிற்கதியாக தத்தளிக்கிறது, இவரானால் என்றைக்கோ சீர் செய்யாததை குறிப்பிடுகிறார். அதெல்லாம் இப்போ எதுக்கு, நீங்க அந்த குடும்பத்தின் மீத கொஞ்சம் இறக்கம் வைக்காமலாம் இந்த பத்திரத்தை வாங்கிக்க போறேன், எனக்கு சேர வேண்டிய தொகை 400 ரூபாய் கொடுத்துடணும், அத்தையை கேட்டுத்தான் சார் சொல்லணும். இன்னொரு விஷயம், நானே இதுக்காக நாளைக்கு ஒரு சூட் போட வேண்டியிருந்தா அதுக்காக 300 ரூபாய் என் வசம் இருந்தானோ, ரொம்ப அதிகமா இருக்கே, உங்களுக்கு நன்மை பண்ணலாம், அதுக்காக நான் கஷ்டப்படக்கூடாது பார், 1800 ரூபாய் பத்திரத்துல 1000 ரூபாய் தான் தேரும்னு சொல்லுங்கோ, இந்த பத்திரம் உன் அத்தைட்ட இருந்தா அது கூட தேராதே, அதையும் நீ யோசிச்சு பார்த்துக்கோ என்று சிரித்தார் ரங்கநாதம். அத்தை ஒப்புக்கொள்வாளோ இல்லவோ, நான் நிர்பந்தப்படுத்தலையே, நீங்களாத்தானே வந்தேள். வேதாந்தம் இதை ஒப்புக்கொண்டான். இதற்குள் கனகத்திடம் அத்தை பூரா விஷயங்களையும் சொல்ல, கனகம் ரங்கநாதிடமும் கலந்து கொள்ள, கேமரா அறைக்குள் வர, வேதாந்தமும் அத்தையும் தனித்து பேச, பிறகு அன்று போஜனம் நடந்தது. அத்தையின் மனம் மிகச் சங்கடப்பட்டது. ஒரு பக்கம் இறந்து போய்விட்ட கணவன் கடன்பட்டதாக சொல்லப்படும் தொகையை ஒப்புக்கொள்வதா என்று ஏங்கினாள். ஒரு பக்கம் ஏதோ கிடைத்தவரை லாபம் என்று ஏற்றுக்கொண்டு விடலாமா என்று மயங்கினாள். தொலையறதத்த வட்டி தானே போறது, விட்டுத்தள்ளு, பத்திரத்தை மூட அவர் செஞ்சிடும் என்றான் வேதாந்தம். அன்று மாலை ஊருக்கு கிளம்பும் போது அத்தை வாக்கு கொடுத்து விட்டு வந்தாள். ரங்கநாதம் வேதாந்தத்தை தனிமையில் அழைத்து அந்த 400 ரூபாய பணமா கொடுத்துடணும் என்று கண்டிப்பாக சொன்னார். ஏன் சார், நீங்களே கழிச்சுன்னு மிகுதியை கொடுத்துடலாமே என்றான் வேதாந்தம். நான் ஒப்ப மாட்டேன், இந்த விவகாரம் ஆரம்ப வாரத்துக்கு முந்தி என் பழைய கணக்கு தீந்து போயிடணும், அத்தைட்ட இப்ப பணம் எது, அத்தைட்ட இல்லாட்டா ஓம் பணத்தை போட்டு போராட்டேன், நாளைக்கு திரும்ப வேண்டிய பொருள் தானே என்று கேட்டார் ரங்கநாதம். ரயில் வண்டியெல்லாம் அத்தையும் வேதாந்தமும் பேசிக்கொண்டு வந்தார்கள். போன காரியம் வெற்றியா தோல்வியா என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. பழைய பாக்கி என்று 400 ரூபாயை கொடுப்பது அநீதி என்று இருவருக்குமே பட்டது. ஆனால் கதி இல்லாத போது வேறு என்ன செய்ய முடியும்? இதை அறிந்து கொண்டுதானே ரங்கநாதமும் கேட்கிறார், வேதாந்தம் தன்னுடைய பணத்திலிருந்து 400 ரூபாய் கொடுப்பதாக சொன்னதும் அத்தை பிடிவாதமாக அது மட்டும் வேண்டவே வேண்டாம், உன் பணம் அந்த பாவி கைக்கு போகவே கூடாது என்றாள். நீ 1000 ரூபாய் வாங்கி என்ன செய்ய போறத்த,
செல்லத்தின் கல்யாணத்துக்கு பணம் வேண்டாமோ? நானும் அதுக்காக 400 ரூபா உனக்கு கொடுத்ததா இருக்கட்டும் என்றான் வேதாந்தம். நீ ஏன்பா சடா இருக்க என்று அத்தை குறுக்கிட்டதும், நான் என்ன இந்த பணத்தை வச்சுன்னு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிட போறேன்னா பெட்டியில கிடக்கிறது உன் பணத்தை வாங்குவா அதுக்கு பிரயோஜனப்படட்டுமே என்று பேசினான். வீட்டில் செல்லமும் சேர்ந்து வற்புறுத்தியதின் பேரில் அத்தை ஒருவாறு சம்மதித்தாள். நாள்கள் ஓடின. நவராத்திரி நெருங்கி கொண்டிருந்தது. வேதாந்தம் கும்பகோணத்திலேயே பேங்குகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் ஏதேனும் உத்தியோகம் கிடைக்குமா என்று பிரயத்தனம் செய்து பார்த்தான். பகிங்கரமாக அதை செய்ய அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. செல்வாக்காக இருந்த ஊராகையால் நண்பர்கள் அடிக்கடி தென்பட்டனர். பார்த்துவிட்டால் பழைய வழக்கப்படி ஹோட்டலுக்கு கட்டி இழுத்தனர். ஒரு முறை கடைத்தெருவில் ஒரு மோட்டாரில் இருந்து வைரம் கோபால்சுவாமி ஐயங்காரும் ஒரு செட்டியாரும் இறங்கியதை கண்டான் வேதாந்தம். எதிரில் அருகாமையில் இருந்தான் ஆகையால் வைரத்தின் கண்களில் பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணி மரியாதைக்காக கை கூப்பினான். வைரம் அதை கவனித்ததாகவே தெரியவில்லை. அவன் தலைக்கு மேல் எதையோ பார்த்தார். சௌக்கியமா என்று வேறு கேட்டுவிட்டான் வேதாந்தம். உடனேயே ஏன் கேட்டோம் என மிகவும் நொந்து கொண்டான். செட்டியார் வேதாந்தம் கேட்டதை கவனித்து, ஐயங்கார் உங்களை யாரோ கேட்கிறாளே என்றார். கோபால்சுவாமி ஒரு முறை வேதாந்தத்தை விரைத்து விட்டு, என்னையா இருக்காது என்று சொல்லிக்கொண்டு நடந்து விட்டார். கடைத்தெரு அனுமார் கோயில் அண்மையில் இருந்தது. வேதாந்தத்தின் நெஞ்சு வெடித்துக் கொள்ளும் போல் தவித்தது. ஏ பெருமாளே, இன்னைக்கு இவர் என்னை எதிரில் கண்டு தெரிஞ்சுக்கல, இன்னொரு நாள் என்னை தேடின்படி வைக்கலன்னா உன் சக்தியை நான் நம்புறேன் என்று பிரதிஞ்சை செய்து கொண்டான். அன்றுதான் கடைத்தெருவில் சூடாமணி பத்திரிகை ஒன்று விலைக்கு வாங்கி பார்த்தான். அதில் அவன் எழுதியிருந்த கதை வந்திருந்தது மட்டுமில்லை, ஆசிரியர் அந்த பத்திரிகையில் வாசகர்களுடன் உரையாடும் பகுதியில் அந்த கதையை சிலாகித்து வேறு எழுதியிருந்தார். ஏதேனும் ஒரு உத்தியோகம் கிடைத்தால் அதில் இருந்து கொண்டே பத்திரிகைகளுக்கு விஷயதானம் செய்து ஒரு மாதிரி காலத்தை ஓட்டி வரலாம் என்ற திடமான நம்பிக்கை பிறந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹலோ என்று அவன் முதுகிலே ஒரு சொட்டு விழுந்தது. திரும்பி பார்த்தால் பழைய ஹாஸ்டல் நண்பன் சீதாராமன் நின்னான். என்னப்பா உன்னை பார்த்து எத்தனையோ உங்களாச்சு என்று கேட்டான் சீதாராமன். ஒன்ன பார்த்தும் தான், உன் நம்பர் பத்திரிகையில பார்த்தேன், 3 பாகமும் செகண்ட் கிளாஸ் ஆயிருந்திருக்கு, நமக்கு 3 4th class என்றான் வேதாந்தம். சே அதெல்லாம் ஒரு ஃப்ளூக், தவிர அந்த சமயத்துல உனக்கு எத்தனை சங்கடம், உன் தவப்னார் போயிருந்த சமயம், இன்னொருத்தனா இருந்தா அந்த சமயத்துல பரீட்சையில உட்காந்து எழுதியே இருக்க மாட்டானே, நீ என்ன செப்டம்பர்ல ஒரு சான்ஸ் பாக்குறியா என்று கேட்டான் சீதாராமன். இனிமே படிக்க முடியாது நம்மளால. உனக்கு என்ன, பணம் வச்சுட்டு போயிருக்கார் அப்பா, படிக்க தேவையும் இல்லை, உத்தியோகமும் அவசியம் இல்லை, நான் தான் ஒரு வேலைக்கு அலையறேன் கிடைக்கல. சர்க்கார் உத்தியோகம் ஏதானும் அதெல்லாம் கிடையாது. மெட்ராஸ்ல கம்பெனி கம்பெனின்னு பூந்துண்டா, நாளைக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நாமே முதலாளியா கூட வரலாம். எனக்கு லா படிக்கணும்னு ஆசை, பொருளாதாரம் போதல. இப்போ முன்னாடி நமக்கு மெட்ராஸ்ல போய் தங்க இடம் வேணும், அது கிடைச்சா ஜமாச்சுடுவேன். சரிதான், இப்போ ஆமா அந்த முயற்சியில தான் ஈடுபடுத்திட்டு இருக்கேன் டயத்தை. இங்க எக்ஸ்டென்ஷன்ல மிஸ்டர் சந்தான ஐயங்கார்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் பெரிய ஆள், நல்ல காசு, ஏகப்பட்ட பிள்ளை பொண்கள், மொத்தம் 14 15. அவர்கள்ல கடைசி 4 பசங்களுக்கும் மூத்த 2 பையன்களோட குழந்தைங்களுக்கும் டியூஷன் சொல்லித்தர ஆள் தேடுறதா தெரிஞ்சுது. ஒரு சின்ன பள்ளிக்கூடம் போடலாம், எல்லாம் மெட்ராஸ்ல போய் பங்களால வீடு, ஒரு சமயக்காரன், ஒரு வேலைக்காரன், சந்தான ஐயங்கார், இந்த பசங்க, ஒரு டியூஷன் வாத்தியார், எப்படி நினைச்சப்போ சொல்லி கொடுக்கலாம். கையில 40 ரூபா கொடுக்கறதா சொன்னான். தேவலையே, ரொம்ப சௌக்கியமாச்சே. நானும் அப்படித்தான் நினைச்சேன். வேதாந்தம், அவரை நேரில் கண்டு கேட்டு தான் வரேன். இப்போ பிஏ செகண்ட் கிளாஸ் என்ன, பிஏ ஃபெயிலானா கூட பாதகம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். பேஷ் பேஷ், அப்புறம் பசங்களையும் பார்த்தேன், நல்ல இடம், போய் மெட்ராஸில் இருந்துன்னு கவனிச்சுட்டே வந்தா சரியான சமயத்தில், என்ன சரியான சமயத்தில், எங்கேயாவது தாவிக்கலாம். ஒப்புக்கொண்டியா என்று அவசரமாக கேட்டான் வேதாந்தம். ஆஹா, நமக்கு இது போல ஒரு சான்ஸ் கிடைச்சா எத்தனை சௌக்கியம் என்று அவன் மனம் எண்ணி மிக ஏங்கியது. சீதாராமன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். எல்லாம் சரியா இருந்தது, ஏன் துரதிருஷ்டம் ஒண்ணு கூட இருக்கே, எங்க போனாலும் விடாது, அதுவும் தொடர்ந்துலவா வருது. டியூஷன் சொல்லி தரவன் ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கணும்னு சொல்லிட்டார் சந்தான ஐயங்கார். பேசாம ஓடி வந்துட்டேன், ரொம்ப வைதீகம் போல இருக்கு. ஏன் கேக்குற, நான் போற போதெல்லாம் வேத புத்தகம் கையில என்னையே புருஷோக்தம் சொல்ல சொல்லி பரீட்சை செஞ்சு விடுறாரேன்னு பயமா கூட இருந்தது. வேதாந்தம் சிரித்தான். இப்போது அவன் சிரிப்பிலும் ஒரு மலர்ச்சி இருந்தது. அந்த மலர்ச்சியில் நம்பிக்கையின் நாதம் துணித்தது. செல்லம் அனவரதமும் வேண்டிக் கொண்ட அந்த மாருதி தான் இந்த சீதாராமனை அவன் வழி துரத்தி வைத்து இத்தனை சமாச்சாரங்களையும் சொல்லும்படி செய்திருப்பாரோ? இல்லாவிட்டால் அவனுக்கு எக்ஸ்டென்ஷன் சந்தானம் ஐயங்காரை பற்றி தெரிந்திருக்க சந்தர்ப்பம் ஏது? நீ போய் முயற்சி செய்து பார் என்பதுதான் பெருமாளின் ஆக்ஞையோ? மெய்மறந்து நின்றான் வேதாந்தம். இப்படி வாழ்க்கையில் எத்தனை சந்தர்ப்பங்கள் நாம் அறியாமல் ஏற்பட்டு விடுகின்றன. அற்பமாக தோன்றும் காரியங்கள் பெரிய பலன்களுக்கு அஸ்திபாரமாக அல்லவா அமைந்து விடுகின்றன. சீதாராமன் அவன் முதுகில் தட்டினான். உனக்கு என்னடா ஒரு கவலையும் இல்லை, யாரான அழகு ராணியை நினைச்சுட்டு இருப்ப, நம்ம மாதிரி வயிற்று பாட்டு கவலை கிடையாதே,
எங்க அப்பா படிக்க வச்சுட்டார். இனிமே அவருக்கு சாப்பாடு போட வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நான் வரேன்டா. போய் தேவை விளைமரங்களையும் புரட்டினாலும் புண்ணியம் உண்டு. போய்விட்டான் சீதாராமன். ஏ பைத்தியக்கார மனிதனே, நீ பிறரை பற்றி எவ்வளவு தவறாக நினைக்கிறாய்! நீ ஒருவன்தான் கவலை உள்ளவன் போலவும் பொறுப்பு உள்ளவன் போலவும் எண்ணி பிறர் நிச்சந்தையாக இருப்பதாக முடிவு செய்கிறாய். என்ன ஏமாற்றம் அது! சில சமயம் நான் ஒருவனே மேதாவி என்று இருமாப்புக் கொள்கிறாய். என்ன முட்டாள்தனம்! ஒரு சமயம் நம் சக்தியே சக்தி என்று மெச்சிக்கொள்கிறாய். என்ன அசட்டுத்தனம்! வேதாந்தம் நடந்து கொண்டே இருந்தான் எக்ஸ்டென்ஷனை நோக்கி. எக்ஸ்டென்ஷன் என்ற பகுதியில் கார் வைத்துள்ள சில பிரபுக்களே அந்த காலத்தில் பங்களா கட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். எக்ஸ்டென்ஷனில் கொசு கிடையாது, பிச்சைக்காரர்கள் கிடையாது, ஏழைகள் கிடையாது, இன்னும் என்னென்னவெல்லாமோ கிடையாது என்று பெருமையாக கும்பகோணவாசிகள் சொல்லிக் கொண்டார்கள். சந்தானம் ஐயங்காருடைய பங்களாவில் சத்தம் கிடையாது என்று சேர்த்து கொள்ளுங்கள். வேதாந்தம் உள்ளே நுழைந்த போது வாசற்புறம் காலியாக கிடந்தது. சார் சார் என்று அழைத்தான். பேச்சு மூச்சில்லை. ஒரு வாசற்படி தாண்டி சார் சார் என்று மறுபடி அழைத்தான். ஏன் என்று கேட்பாரே இல்லை. ஐயையோ, இங்கே யாரையுமே காணோமே, ஏதேனும் காணாமல் போனால் கூட நான் எடுத்துட்டேன் என்று குற்றம் சாட்டி விடாமல் இருக்கணுமே என்று ஒரு கிளி பிடித்து கொள்ள சார் சார் என்று மூன்றாம் முறையும் பலமாக அழைத்தான். ஹாலில் ஈசான்ய மூலையில் இருந்த ஒரு அறையிலிருந்து ஒரு பெண்மணி வெளிப்பட்டாள். கொழு கொழுவென்று வஞ்சனை இல்லாமல் வளர்ந்திருந்தாள். ஒரு மூக்கு கண்ணாடி அணிந்து கையில் மடித்தபடி ஒரு சஞ்சிகையுடன் காணப்பட்டாள். வேதாந்தத்தை ஒரு முறைப்பு முறைத்து யார் நீங்கள் என்று அதட்டி கேட்டாள். மிஸ்டர் சந்தானா ஐயங்கார பார்க்க வந்தேன். அவரை எதுக்கு பார்க்கணும்? டியூஷன் விஷயமா ஒருத்தர் வேணும்னு சொன்னாராம். இதை சொல்லும் போது அவனுக்கு விட்கம் உடுங்கி தின்றது. நான் தான் டியூஷன் வாத்தியார் என்று சொல்வதற்கு பதில் எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி வைப்போமா என்று கூட எண்ணிவிட்டான். ஆனால் அவள் மேற்கொண்டு கேள்வி கேட்கவும் இல்லை, கேட்கும்படி அங்கே தோன்றிய மூன்றாவது ஆசாமியும் விடவில்லை. அந்த மூன்றாவது ஆசாமி அவள் கணவனாக இருக்க வேண்டும் என்று கச்சிதமாக யூகித்து விட்டான் வேதாந்தம். மைத்ரி யார் அங்க என்று கேட்டுக்கொண்டே வந்த அவன், டியூஷன் விஷயம் தானே, அது காலையிலே முடிவு செஞ்சுட்டாரே என்றான் வேதாந்தம். இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆகலன்னு கேள்விப்பட்டு நான் வந்தேன் என்றான் வேதாந்தம். இந்த அப்பாவே ஒரு பெரிய நியூசன்ஸ், எல்லாத்துலயும் சந்தேகம் தடுமாத்தம். நீங்க போய் வராந்தால உட்காருங்கோ சார், நான் விசாரிக்கிறேன் என்று மாடியில் தாவி ஏறினான். மைத்திரி என்ற பெண்மணி உள்ளே சென்றாள். வாசல்புறம் திரும்பிய வேதாந்தத்தின் காதில் அவள் சுந்தா உனக்கு வர டியூஷன் வாத்தியாருக்கு குடுமிடா, வாசல்ல போய் பார் என்று சொல்லி கொண்டு சென்றது விழுந்தது. ஓஹோ, இங்க டியூஷன் வாத்தியாரா இருப்பதுனா கிராப் வச்சுக்கணுமோ என்று சிந்தனையில் ஆழ்ந்தான். வாசலில் அவன் உட்கார்ந்திருக்கும் போதே சுமார் 8 வயதிலிருந்து 14 வயதுக்குட்பட்ட பல குழந்தைகள் ஓடி வந்து எட்டி பார்ப்பதும் கோஷம் போட்டுக்கொண்டு உள்ளே ஓடுவதுமாக இருந்தன. வந்த குழந்தையே திரும்ப திரும்ப வந்து பார்த்துவிட்டு ஓடியது. விதியை நொந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் வேதாந்தம். கடைசியில் ஹாலில் ஒரு பெரியவருடைய இரைச்சல் சத்தம் கேட்டது. சிறு பசங்கள் நடமாட்டமும் ஓய்ந்தது. சுமார் 60 வயது மதிக்கக்கூடிய ஒருவர் வெளியே வந்தார். அவர்தான் சந்தானம் ஐயங்கார் என்று அனுமானம் செய்து கொண்டு எழுந்து நின்றான் வேதாந்தம். அவர் ஒரு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு வேதாந்தத்தை பக்கத்தில் நின்று கொள்ளும்படி ஜாடை காட்டினார். பிறகு 5 நிமிஷம் அவனை விழுங்கி விடுகிறார் போல் விரைத்து பார்த்தார். முதல் கேள்வியாக, உனக்கு இங்க டியூஷனுக்கு ஆள் தேவைன்னு யார் சொன்னது என்று வெடிகுண்டை போட்டார். என் சிநேகிதன் சீதாராமன் பேரு, அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லைன்னு நீங்க, சரி சரி சரி, கல்யாணத்துக்கு ஜாதகம் பொருத்தம் பார்த்தானா, ஒருத்தன் எல்லாம் சரிந்துதான், 10 பொருத்தம் பாவ பொருத்தம் எல்லாம், கடைசியில ஒரே ஒரு தப்பு, ரெண்டும் ஒரே கோத்திரம், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. முன்னாடி கோத்திரம் பார்த்துன்னு தானே பொருத்தம் பார்க்கணும் என்று கேட்டார். அவர் குரல் வேதாந்தம் ஏதோ குற்றம் செய்து விட்டது போலவும் அதற்காக அவர் கண்டிப்பது போலவும் பார்ப்பவருக்கு தோன்றும்படி இருந்தது. எந்த ஊர் உனக்கு? உங்க அப்பாவோட பேர் என்ன? என்ன படிச்சிருக்க? இதுக்கு முன்னாடி அனுபவம் உண்டா? என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற என்று பெரியவர் சரமாரியான கேள்விகளை அடுக்கினார். வேதாந்தம் மரியாதையுடன் நின்றபடி பதில் சொல்லி வந்தான். தேசிகாச்சாரி என்ற போது சந்தானம் ஐயங்கார் மண்டையை துருவி பார்த்தார். ஞாபகத்துக்கு வரல, அப்புறம் பாத்துக்கிறேன் என்கிற ரீதியில் தலையை ஆட்டிக்கொண்டார். எப்போதிலிருந்து வருவ என்று அவர் கேட்டதும், நீங்க கூட்டோன்ன வரேன் என்றான் அவன். உன் விலாசத்தை எழுதி கொடுத்துட்டு போ, தேவையானா நான் உனக்கு எழுதுறேன் என்றார். சார் எப்போ எழுதுவேன்? ஒரு வாரம் பாரு, அதுக்குள்ள லெட்டர் வரலன்னா நான் வேற ஆளை வச்சுட்டேன்னு அர்த்தம், சரியா? ஒரு நமஸ்தே போட்டுவிட்டு வேதாந்தம் வெளியே வந்தார். கீழவர் முகபாவத்தையும் அவர் தலையை ஆட்டியதையும் பார்த்தால் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படவே இல்லை. மைத்திலியும் அவன் புருஷனும் மகா அகம்பாவக்காரர்களாக அவனுக்கு பட்டது. சிறு பசங்கள் எல்லாம் கிஷ்கிந்தாவாசிகளாக அவன் மனக்கண்ணில் உருவெடுத்தார்கள். தேவையானா எழுதுறேன் என்பதற்கு தேவையில்லை போயிட்டு வான்ற அர்த்தமாக இருக்குமோ என்று ஆராய்ச்சி செய்தான். ஒன்றும் புலப்படவில்லை. இதற்கு மறுநாளுக்கு மறுநாள் வேதாந்தம் அத்தையை அழைத்து கொண்டு 400 ரூபாய் பணத்துடன் ரங்கநாத ஐயங்காரை கண்டான்.
பணத்தை வாங்கி கண்ணில் ஒற்றி கொண்டார் ரங்கநாதம். ஒரு கொழுத்த ஆள் பெயர் முத்துசாமி பிள்ளை. தொழில் வக்கீல் குமாஸ்தா மேடோவர் செய்வதற்கு வேண்டிய நகல்களை தயார் செய்து வைத்திருந்தான். ஸ்டாம்ப் பாத்திரங்களை வாங்கி கொண்டு அன்றே அவற்றில் எழுதி சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போகலாம் என்று அறிவித்தான். சட்புட் என்று காரியங்கள் முடிந்துவிட்டால் நல்லதென்று வேதாந்தம் சந்தோஷப்பட்டு கொண்டான். ரெஜிஸ்டர் ஒரு அப்பாவி மனிதராக இருந்தார். ஏகப்பட்ட சிப்பந்திகளுக்கு இடையில் அவர் தத்தளித்துக் கொண்டிருந்தார் என்றே சொல்லும்படி இருந்தது. ரெஜிஸ்டர் முன்னிலையில் மேடோவர் பத்திரம் வெகு எளிதில் பதிவு செய்துபட்டது. அப்போதுதான் முத்துசாமி பிள்ளையின் உபயோகம் வேதாந்தத்துக்கு தெரிந்தது. எத்தனை விஷயம் தெரிந்தவன் அவன் என்பதை கண்ணால் பார்த்தான். பேசினால் நிமிர்ந்து பார்க்க கூட யோசனை செய்யும் குமாஸ்தாக்கள் அவன் சொன்னவுடன் ஓடி ஓடி பழைய ஃபைல்களையும் ரிஜிஸ்டர்களையும் புரட்டினார்கள். முத்துசாமியும் இனாமாக எந்த காரியத்தையும் எதிர்பார்க்கவில்லை. யாருக்கு எவ்வளவு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று தெரிந்தவனே அவன். அதன் பலனாக சாதாரணமாய் ஒரு நாள் பிடிக்கும் வேலை 1:30 மணியில் தீர்ந்து போயிற்று. அத்தையின் கட்டை விரலை கருப்பு மிசியில் தோய்த்து கையொப்பம் வாங்கி கொண்டனர். தொகை பெற்றுக் கொண்டீர்களா அம்மா என்று ரெஜிஸ்ட்ரார் கேட்டபோது பெற்றுக்கொண்டதாக சொல்லும்படி முத்துசாமி பிள்ளை சொல்லிக் கொடுத்தான். பரம சாத்வியான அத்தை அப்படியே ஒப்புக்கொண்டால் உலகத்தின் சூதுவாதை அறியாத வேதாந்தம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்பாடா என்று அத்தை வேதாந்தம் பின்தொடர வெளியே வந்தாள். முத்துசாமி பிள்ளையுடன் வெகு ஆடம்பரமாக ரங்கநாதமும் வந்தார். பணம் கொடுத்தீங்களா, நாங்கள் இங்கிருந்து இப்படியே ரயில் ஏறுறோம் என்றான் வேதாந்தம். இங்கே யார் பணம் வச்சிருக்கா என்று கேட்டார் ரங்கநாதன். அவர் குரல் ஒரு மாறுதலுடன் கொடூரமாகவும் துணித்தது. பின்ன வீட்டுக்கு போலாமா? நீங்கள் போங்கோலே, அதுக்கு என்ன கேட்பானே? நீங்கள் எனக்கு வேற வேற இருக்கு. பணம் கொடுக்கறதை பற்றி பேசாமல் விட்டேத்தியாக ரங்கநாதன் பேசுவது வேதாந்தத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆத்திரமும் கூட வந்தது. எதையும் வெளிக்காட்டாமல் பொறுமையுடன் உங்களை மறுபடி நாங்கள் எப்போ பார்க்கலாம் என்று கேட்டான். அவனுக்கு மிக மிக வேதனையாக இருந்தது. ஏதோ அபாயம் நேர்ந்து விட்டதாகவே அவன் உணர்ந்தான். எப்போ வேணும்னாலும் வரேன், 4 நாள் கழிச்சு வரட்டுமா? வரணும்னா வா. ரங்கநாதம் மெல்ல மெல்ல நகர்ந்து செல்வதை வேதாந்தம் உணர்ந்தான். பணம் கொண்டு வர மறந்து போய்விட்டாரா அல்லது கொடுக்கத்தான் மறந்து விட்டாரா என்பதை அவனால் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரே மட்டாக நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார் என்பதையும் அவன் மனம் மறுத்தது. முத்துசாமி பிள்ளையுடன் ரங்கநாதம் போய்விட்டார். பணம் கொடுக்கலையடா வேதாந்தம் என்று துயரத்துடன் அத்தை விசாரித்தாள். அவளுக்கு இத்தனை பேச்சிலும் எதுவும் காதில் விழவில்லை. விழுந்திருந்தாலும் போக்கிரித்தனத்தை யூகித்துக் கொள்ளும் சக்தி போதாது. அப்போது அவள் மனத்தை கலக்க வேண்டாம் என்று 4 நாள் கழிச்சு வர சொன்னார், தந்துடுவார் என்று வேதாந்தம் சொல்லி வைத்தான். 4 நாட்கள் கழித்து ஆடுதுறைக்கு அத்தையும் வேதாந்தமும் போனார்கள். கடைசியில் விசாரித்த போது ரங்கநாதம் வீட்டில் இருப்பதாக தெரிந்தது. வீட்டில் சென்று கேட்டபோது நிலத்தை பார்க்க கஞ்சனூர் போயிருப்பதாக சொன்னார்கள். கஞ்சனூருக்கு வண்டி கட்டி கொண்டு போன போது அங்கே அவர் வந்தே 2 மாசத்துக்கு மேலிருக்கும், இப்போ வர முகாந்திரமும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த சமயம் ரங்கநாதன் எங்கே ஒளிந்து கொண்டார் என்பது தெரியவில்லை. வீட்டு வாசலில் வைத்திருந்த குதிருக்கு பின்னால் இருந்திருப்பாரோ என்கிற சம்சயம் வேதாந்தத்துக்கு ஏற்பட்டது. தங்கள் ஏமாற்றத்தை வெளிக்காட்டாது இருவரும் திரும்பி வந்தார்கள். இவரை யார் விட்டார்கள் அத்த? நான் 100 தடவைனாலும் அலைஞ்சு உன் பணத்தை வசூல் செஞ்சு தரேன், நீ பயப்படாத என்றான் வேதாந்தம் உள்ள கொதிப்புடன். எனக்காக ஓம் பணத்தையும் கோட்டை விட்டுருக்கேடா குழந்தை, அவன் மகா பாவி என்று இப்போதான் தெரியுது என்று அங்கலாய்த்தாள் அத்தை. அவர் வைரம் கோபால் சுவாமியை திட்டுவதை நம்பி நானும் ஏமாந்துட்டேன். ஆனா அவருக்கு முதுகுல மண் காட்டுகிற ஆசாமி போல இருக்கிறது இவர். இருக்கட்டும், இந்த ரங்கநாதத்தை விடமாட்டேன், இதுதான் இனிமே என் வேலை என்றான். அதற்கு மறுநாள் வேதாந்தத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. செல்லம் அதை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். அவன் படித்தான். மிஸ்டர் வேதாந்தம், உமக்கு எங்கள் குடும்பத்துடன் சென்னையில் வந்து தங்கி 7 குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி வைக்க சம்மதமானால் நாளை இரவு உன் சாமான்களுடன் மாயவரம் ஸ்டேஷனில் போட் மெயிலில் சந்திக்கவும். நாங்கள் அந்த வண்டியில் புறப்பட்டு செல்கிறோம். சென்னையில் உங்களது வீடு சாப்பாட்டு வசதிகள் எங்களுடன் செய்து தரப்படும். மாத சம்பளம் 30 எதிர்பார்க்கலாம் என்பதை அறியவும். நாளை ரயிலில் சந்திக்க இயலாத பட்சத்தில் வேறு ஒருவரை நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்வோம். அப்புறம் என்னை சந்திக்க முயற்சி செய்ய தேவையில்லை. எஸ் சந்தானம் ஐயங்கார். கடிதத்தை படித்துவிட்டு வேதாந்தம் அதை செல்லத்தின் கையில் கொடுத்தான். 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதுக்காக நீங்க நின்னுட்டா மறுபடி உங்களுக்கு இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கணுமே என்று கேட்டாள் செல்லம். அத்தையும் நீயும் யோசிச்சு என்ன சொல்றீளோ அதன்படி நான் கேட்கறேன் என்றான் வேதாந்தம் முடிவாக சொல்லிவிட்டான். அத்தை அப்போது ஒன்றும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. பல வருஷங்களாக சேர்ந்த பல துக்கங்கள் அவளை ஏக காலத்தில் தாக்க போ என்று கதறிவிட்டாள்.